அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசின் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய செலவுகளை குறைக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் புதிதாக ஒரு துறையை உருவாக்கியிருக்காரு அதற்கான தலைவராக எலான் மஸ்க் அறிவிக்கப்பட்டிருக்காரு இதற்கிடையில் அமெரிக்காவின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறதாகவும் இதனால் அமெரிக்கா திவாலாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் எலான் மஸ்க் கூறியிருக்கார் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகள் மத்தியில் அப்படின்னு சொல்லணும் இது குறித்த விரிவான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க விரிவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அரசின் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய செலவுகளை குறைக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் புதிதாக ஒரு துறையை உருவாக்கியிருக்காரு அதற்கான தலைவராக எலான் மஸ்க் அறிவிக்கப்பட்டிருக்காரு இதற்கிடையே அமெரிக்காவின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறதாகவும் இதனால அமெரிக்கா திவாலாக கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் எலான் மஸ்க் கூறியிருக்காரு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் தற்போது தனது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தேர்வு செய்து வந்துட்டுருக்காரு அதன்படி அமெரிக்க அரசின் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த தானே அமைச்சரவையை உருவாக்கி அதற்கு தலைவராக எலான் மஸ்க ட்ரம்ப் நியமித்திருக்காரு ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய போது எலான் மஸ்க் என்ன செய்தார் என்பது பலருக்கும் நினைவிருக்கும் அதில் வேலை செய்து வந்த பெரும்பாலான ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பிய எலான் மஸ்க் செலவுகளையும் கணிசமாக குறைத்திருந்தார் அதனால் சரியான ஆளையே ட்ரம்ப் நியமித்துள்ளதாக பலரும் பாராட்டி வந்துட்டு இதற்கிடையில் அமெரிக்காவின் நிதிநிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறதாகவும் அது மிக விரைவில் திவாலாகும் ஆபத்து இருக்கிறதாகவும் இலான் மஸ்க் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது ஆண்டில் அமெரிக்க அரசு ஆறு புள்ளி பதினாறு ட்ரில்லியன் டாலர்களை செலவழித்த நிலையில் வெறும் நான்கு புள்ளி நாற்பத்தேழு ட்ரில்லியன் டாலர்களை மட்டுமே வருவாயாக கொண்டு வந்திருந்ததாக ட்வீட் செய்யப்பட்டிருந்தது மேலும் இந்த ட்ரெண்டை நாம் மாற்றியமைக்க வேண்டும் பட்ஜெட்டை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது அதற்கு பதிலளிக்கும் விதமாக எலான் மஸ்க் அமெரிக்கா இப்போது மிக வேகமாக திவால் நிலையை நோக்கி செல்கிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்திலேயே ட்ரம்ப் அரசின் செலவுகளை குறைக்கப் போவதாக குறிப்பாக வீண் செலவுகளை குறைக்க டார்ஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற துறையை உருவாக்குவதாக அறிவித்திருந்தார் அதிபர் தேர்தலில் உடனேயே சொன்னது போலவே இந்த துறைக்கு தலைவராக எலான் மஸ்கையும் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்தியாவுக்கு தற்போது அறுநூற்று எண்பது ரெண்டு பில்லியன் டாலர் கடன் இருக்கு இந்தியா போன்று வளரும் நாடுகளுக்கு கடன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உலக வல்லரசரான அமெரிக்காவுக்கும் கூட கடன் இருப்பது வளருக்கும் வியப்பாகவே இருக்கும் ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் தேசிய கடன் சுமார் முப்பத்தி நான்கு டிரில்லியன் டாலர்களை தாண்டியிருக்கு இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கடனை விட பல மடங்கு அதிகமாகும் கொரோனா காலகட்டத்துல அந்நாட்டு அரசு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியிருக்காங்க அந்நாட்டின் கடன் அதிகரிக்க இதுவே முக்கிய காரணமாக இருக்கிறது மேலும் பொதுவாக குடியரசு கட்சியை சேர்ந்தவங்க தொழிலதிபர்களுக்கு சாதகமான கொள்கைகளை வைத்திருப்பாங்க சந்தைதான் அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது தேவையற்ற செலவுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்பவர்கள் குடியரசு கட்சியினர் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ட்ரம்ப் இந்த கொள்கைகளை ரொம்பவே பின்பற்றுவார் இதனால் ட்ரம்ப் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது அரசு செலவுகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பெரிய அளவில் குறைக்கும் அப்படின்னே தெரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தீவிர வலதுசாரி சிந்தனையாளரான முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவருமான டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கார் அதன் மூலம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக வலுவாக பதவியை கைப்பற்றியிருக்கார் பிரச்சாரத்தின் போதே தனி தாக்குதல்கள் பெண் வெறுப்பு பேச்சுக்கள் இனவெறி கருத்துக்கள் அப்படின்னு அப்போதை பரபரப்பாக பேசப்பட்டார் இந்த நிலையில ஒரு வார இதழில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகியிருந்தது அதில் திருநங்கைகள் மருத்துவ ரீதியாக இராணுவத்தில் சேவையாற்ற தகுதியற்றவர்கள் என குறிப்பிட்டு அதனால் அமெரிக்க இருந்து அனைத்து திருநங்கை ராணுவ வீரர்களையும் நீக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு இவரின் முந்தைய அதிபர் பதவி காலத்தில் இராணுவத்தில் திருநங்கைகளை இணைப்பதற்கு தடை விதித்திருந்தார் ஆனால் ஏற்கனவே இராணுவத்தில் பணியாற்றி வந்தவங்க தொடர்ந்து பணியாற்ற அனுமதித்தார் டொனால்ட் ட்ரம்புக்கு பிறகு அதிபராக பதவியேற்ற ஜோ பைடன் அந்த தடையை நீக்கினார் இந்த நிலையில் தற்போது அமெரிக்க இராணுவத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு திருநங்கைகள் பணியாற்றுவதாக கூறப்படுது இந்த தான் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு இதற்கு முன்னர் அமெரிக்க இராணுவத்தின் பொறுப்பாளரும் டொனால்ட் ட்ரம்பின் பாதுகாப்பு தேர்வாளருமான பீட் ஹெட்செத் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இராணுவம் முழுவதும் பெண்கள் மற்றும் திருநங்கைகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் அமெரிக்க பாதுகாப்பை சீர்குலைக்கும் அப்படின்னும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க இராணுவத்தில் இருந்த திருநங்கைகளை தடை செய்யும் உத்தரவை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் அன்றே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருந்தது சர்ச்சைக்குரிய இந்த உத்தரவால் சுமார் பதினைந்தாயிரம் இராணுவ வீரர்கள் வரைக்கும் பாதிக்கப்படும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இவர்கள் இராணுவத்தில் சேவையாற்ற தகுதியற்றவர்கள் என அறிவிக்கவும் முடிவாகியிருக்கு ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவை வெளியிட இருக்கார் இதனால் அமெரிக்க இராணுவத்தில் இனி எந்த பிரிவிலையுமே திருநங்கைகள் பணியாற்ற வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் போது திருநங்கைகள் தொடர்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த ட்ரம்ப் தடை செய்ய இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் ஒபாமா அரசாங்கமே திருநங்கைகளுக்கும் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற கொள்கை திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதன் பின்னர் ஜோ பைடன் அரசாங்கம் ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பதவியேற்ற ஐந்தாவது நாளில் கொள்கை மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மேஜர் ஜான்சன் வீரோ என்ற திருநங்கை விமானப்படையில் சாதித்த காரணத்தால் பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருந்தாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே திருநங்கை வீரர்களின் சிகிச்சைகளுக்காக அமெரிக்க இராணுவம் இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்களை தொகையாக செலவிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியானது இதனால் அதுவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு என இருந்த திருநங்கைகள் எண்ணிக்கை மூன்றாயிரத்து எழுநூறு என அதிகரித்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே திருநங்கை வீரர்களுக்கு உளவியல் சிகிச்சை அளிப்பதற்காக பொதுமக்கள் வரி பணத்தில் பதினேழு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் செலவிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் மருந்துகளுக்கு அப்படின்னு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு அது மட்டுமின்றி பாலின உறுதி செய்யும் அறுவை சிகிச்சைக்காக ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டிருக்கு அமெரிக்க இராணுவத்தில் ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் வீரர்கள் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வழங்க ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரபல தொழிலதிபர் இலான் மஸ்க் இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கையை வெகுவாக பாராட்டியும் இருக்கிறார் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் அதிப தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் மகத்தான வெற்றி பெற்று அடுத்த ஜனவரி மாதம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி ஏற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இப்படியான நிலையில் ஐம்பது மாகாணங்களை கொண்டு அமெரிக்காவில் கலிபோர்னியா தவிர்த்து மற்ற மாகாணங்கள்ல வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்திருக்கு தேர்தல் முடிந்து இரண்டு வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் மூன்று லட்சம் வாக்குகள் எண்ணப்படாமல் இருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில தான் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை கொண்ட இந்தியாவில் ஒரே நாளில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுவதாக பாராட்டு தெரிவித்திருக்காரு ஆனால் கலிபோர்னியா இன்னும் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிறது என எலான் மஸ் செய்திருக்கார் அமெரிக்காவின் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக கலிபோர்னியா திகழ்கிறது இங்க ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்குகளை எண்ணுவதில் ஏற்படக்கூடிய தாமதங்களுக்கு பெயர் பெற்றதாக திகழது நவம்பர் ஐந்தாம் தே ஐந்தாம் தேதி தேர்தல் நடந்த நிலையில் உடனடியாக வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கப்படுது சுமார் பதினாறு மில்லியன் வாக்காளர்களை கொண்டிருந்த கலிபோர்னியா மாநிலம் மூன்று லட்சம் வாக்குகளை எண்ணி முடிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அங்கு தபால் வாக்குகள் அதிகமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் வாக்குப்பதிவு கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடந்திருக்கு இதன் வாக்கு எண்ணிக்கை முடிவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமான இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றார் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தான் அடுத்த அதிபராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அதனை தவிடுபடியாக்கும் வகையில் ட்ரம்ப் வெற்றி பெற்றது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போதைய அதிபரான ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருக்கார் இப்படியான நிலையில் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் இரண்டு முறை மட்டுமே அதிபராக முடியும் என்ற விதியும் இருக்குது ட்ரம்ப் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அதிபராக பதவி வகித்து வந்தார் இப்படியான நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ட்ரம்ப் பேசியது பரபரப்பை கிளப்பியிருக்கு